பேசி முடித்து திருமணம் நடப்பதற்கு ஓராண்டு இடைவெளி இருக்கிறது இந்த காலகட்டத்தில் அந்த நிச்சயிக்கப்பட்ட அந்த மாப்பிள்ளை பெண் தங்களுக்கு இடையில போன்ல பேசி கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த கேள்விக்கும் பல முறை விடுதலை விடை சொல்லப்பட்டிருக்குது கண்டிப்பாக கூடாது திருமணம் நடக்கிற வரைக்கும் இவர்கள் அந்நியர்களே இந்த பெண்ணுக்கு அந்த ஆண் அந்நியராக இருக்கிறார் அந்த ஆணுக்கு இந்த பெண் அந்நியராக இருக்கிறார் திருமணம் நடக்கும் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது எத்தனையோ திருமணங்கள் பேசி முடிக்கப்பட்ட பிறகு நின்றுவிட்ட எத்தனையோ சங்கதிகள் எல்லாம் உண்டு எனவே பேசுவது கூடாது இரண்டாவது இப்படி திருமணத்திற்கு முன்னாலேயே எல்லாவற்றையும் பேசினால் திருமணமான பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு இன்பம் இருக்கும் எத்தனையோ பேர் இப்படி பேசி 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 திருமணம் செய்தவர்கள் திருமணத்துக்கு பிறகு அவர்களுக்கு கசந்து போய்விடுகிறது வாழ்க்கை சொல்லப்போனா இப்படி பேசியதனாலேயே பலருடைய திருமணம் நடக்காமல் முடிந்துவிட்ட கதையும் எனக்கு தெரிந்த வட்டாரங்களில் கூட நடந்திருக்கிறது மணிக்கணக்கிலே திருமணத்திற்கு முன்னால் பேசியவர்கள் திருமண நாள் நெருங்கும் போது அந்த திருமணம் தடைபட்டது பத்திரிகை எல்லாம் அடித்த பிறகு எனவே ஒரு பெண்ணை முதல்ல சந்திக்கிற போது ஏற்படுகிற சந்தோஷம் அப்போது அவள்கிட்ட பேசக்கூடிய அந்த பேச்சில் கிடைக்கிற இன்பம் இருக்குது ஒரு வருஷம் நீங்க பேசி எல்லாத்தையும் முடித்த பிறகு அவளை சந்திக்கிற அந்த முதல் இரவில் நீங்க என்ன பேச முடியும் எனவே மார்க்க ரீதியாகவும் சரி இதுக்கு அனுமதி கிடையாது அனுபவ ரீதியாக பார்த்தாலுமே கூட அந்த பெண் எப்போது வருவாள் என்ற அந்த ஆர்வமும் ஏக்கமும் இருக்கிற போது கிடைக்கிற இன்பம் அவள்கிட்ட எல்லாத்தையும் நீங்கள் பேசி முடித்த பிறகு அவளை சந்திச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் பெரிய சந்தோஷமும் இன்பமோ இருக்காது ஏன்னா ஹரமான முறையில் பேசுனதுனால அந்த ஹலாலுக்கு பிறகு அந்த இன்பம் உங்களுக்கு கிடைக்காது எனவே அவ்வாறு பேசுவது கூடாது உள்ளாக